हाय माँ, 10th मैथ्स 5th चैप्टर कोऑर्डिनेट ज्योमेट्री एक्सरसाइज 5.4 ला फर्स्ट सेकंड थर्ड सम பார்த்துட்டு एग्जांपल सम बैलेंस இருந்தது இல்லையா அந்த சமயம் இதல பாத்துறலாம் இந்த வீடியோல பாத்துறலாம் சோ எக்சர்சைஸ் 5.4 ல ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்ட்ரைட் லைன் ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் சோ என்ன வேணும் அப்படினு சொன்னா 5.5 ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 5y - 3 is equal to 0 and second subdivision 7y - 3/17 is equal to 0 nu two equations kuduthittu slope find out panna solranga normal da namakku equations subdivision equation 1 2 nu eduthittu yaar kuda compare panna porona general equation kuda compare panna porom so general equation enna ax plus by plus c is equal to 0 appa a place la enna value irundhathu ए प्लेस इं व्यूवे ऐसा 5y - 3 is equal to 0 एक्सोड कोएफिशिएंट सो 0 अंड बी प्लेस 5 सी प्लेस -3 स्लोप केकरांगा स्लोपोड जनरल फॉर्मुला अब नमक m is equal to minus a by b m is equal to minus a by b सो अ प्लेस 0 वैल्यू 0 by 5 ना 0 by anything என்னனு வந்துரும் 0 னு வந்துருமா சோ அப்ப m ஓட வேல்யூ 0 சொல்லிட்டமா நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படினு சொன்னா செகண்ட் சப்டிவிஷன்ல 7x - 3/17 is equal to 0 னு சொல்லிருந்தாங்க இஸ் கம்பேர் வித் இல்ல நீ இஸ் கம்பேர் வித்லாம் நான் ரைட் பண்ணனுமா எனக்கு डायरेक्टली எழுத தெரியுனா डायरेक्टली a is equal to 7 b is equal to 0 ஏனா y பார்ட் இல்ல அடுத்து கான்ஸ்டன்ட் -3/17 னு ரைட் பண்ணிட்டு ஸ்லோப்போட ஃபார்முலாவ ரைட் பண்ணி அதல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் சோ a ஓட வேல்யூ 7 b ஓட வேல்யூ 0 னா எனிதிங் பை 0 னா அது வந்து என்னன்னாயடும் அன்டிஃபைன்ட் பார்ட் னு ஆயடும் ஓகேவா சோ இப்ப ஈஸி சம் தான் சம்ம பார்த்தாலே தெரியும் x கோஎஃபிஷியன்ட் இல்ல அப்படினு சொன்னால அதோட ஸ்லோப் என்னன்னு வந்துரும் 0 ஆயடும் இங்க y ஓட கோஎஃபிஷியன்ட் இல்ல அப்படினு சொன்னா ஸ்லோப் இஸ் அன்டிஃபைன் இதான் மீனிங் இதான் இத வச்சு சிம்பிளா நீ என்ன பண்ணிரலாம் சம் கம்ப்ளீட் பண்ணிரலாம் சோ செகண்ட் சம் என்ன அப்படினு சொன்னா ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் தி லைன் which is parallel to அப்படினு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க perpendicular to the line னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க சரியா சோ சொல்யூஷன் பார்ட்ல गिवन ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லிக்றோம் ஈக்குவேஷன் 1 னு எடுத்துட்டு parallel to the ஈக்குவேஷன் அப்படினு சொன்னா parallel ஈக்குவேஷனா எந்த பிளேஸ்ல மட்டும் தான் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிருக்கோம் கான்ஸ்டன்ட் பிளேஸ்ல சோ அப்ப கான்ஸ்டன்ட் பிளேஸ்ல என்னன்னு பண்ணிக்கலாம் k னு போட்டுக்கலாம் ஓகேவா சோ ஏனா எது சேஞ்ச் ஆக போறது இல்ல ரெண்டு ஈக்குவேஷனுக்குமே ஸ்லோப் வந்து சேமா தான் இருக்க போகுது இன்னும் கேட்டா இந்த ஈக்குவேஷன் என்ன ஃபார்மட்ல இருக்குது y is equal to mx plus constantங்க இருக்குதா சோ அப்ப m தான் நமக்கு ஸ்லோப் சோ ஸ்லோப்போட வேல்யூவை 0.7 னு डायरेक्टली ரைட் பண்ணிரலாம் செகண்ட் சப்டிவிஷன்ல ஒரு x equal to -11 னு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அத வந்து என்னன்னு சொல்றாங்க ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுன்னு சொன்னாங்க சோ அப்ப என்ன பண்ணிக்கிறேன் இந்த -11-அ லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்து +11 எழுதிட்டோம் அப்படினு சொன்னா நமக்கு ஒரு ax plus b plus by plus c ங்கற ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் ஃபார்மட்க்கு எடுத்துட்டு வந்துட்டு a வேல்யூ b வேல்யூ c வேல்யூவ ரைட் பண்ணிட்டு m ஓட ஸ்லோப் ஃபார்முலா என்ன இருந்தது -a/b இல்லையா சோ அந்த a/b வேல்யூவ ரைட் பண்றோம் இங்க என்ன இல்லனா y கோஎஃபிஷியன்ட் இல்ல அப்படினு சொன்னாலே ஸ்லோப் என்னன்னு பார்த்துட்டோம் லாஸ்ட் சம்ல அன்டிஃபைன்ட்னு பார்த்தோம் இங்கேயும் அதே மாதிரி நமக்கு x plus 11 equal to 0 னு இருக்கிறதுனால கண்டிப்பா நமக்கு y கோஎஃபிஷியன்ட் இல்ல डायरेक्टली ஆன்சர் என்ன ரைட் பண்ணிரலாம் slope m is equal to undefined னு ரைட் பண்ணிரலாம் then third sum பார்க்க போறோம் third sum என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு சொன்னா check whether the lines are parallel or perpendicular check பண்ண சொல்றாங்க அவங்க two subdivisions sum கொடுத்துட்டு அத வந்து எது parallel parallel-ஆ இல்லனா perpendicular ஆனு சொல்லு அப்படினு சொல்றாங்க நமக்கு ரெண்டுக்குமே சேம் கண்டிஷன் தான் m find out பண்ணனும் m ஓட values equal-ஆ இருந்தனா given lines are parallel otherwise மல்டிபிள் பண்ணும்போது -1 இருந்தா சோ பெர்பெண்டிகுலர்னு ப்ரூஃப் பண்ண போறோம் சரியா ஈக்குவேஷன் 1 என்ன கொடுத்திருந்தாங்க x/3 y/4 equal to x/3 y/4 1/7 இருந்தது நான் அந்த 1/7-ஐ வந்து ரைட் சைடு மூவ் பண்ணி -1/7 னு ரைட் பண்ணிக்கிட்டேன் சரியா நெக்ஸ்ட் வந்து LCM எடுக்கறோம் LCM எடுத்து ஜெனரல் ஈக்குவேஷன் AX BY constant equal to 0 ஃபார்மட்க்கு எடுத்துட்டு வரணும்னு நான் பிளான் பண்ணி போட்டுட்டிருக்கேன் சோ அப்ப எனக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா m is equal to -a/b னு வெச்சுக்கலாம்ல அதுக்காக சோ இதுக்கு LCM எடுத்தனா ஃபோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு 4x இந்த 3 இங்க வரும்போது என்ன ஆயிடும் 3y ஆயிடும் டிவைட் பை இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணா 12 ன்னு ஆயிருக்கும்
so minus 1 by 7 irukku so indha 12 vandu inge move aana enna aidudhu minus 12 by 7 left side la 4x plus 3y nu irukku seriya ma so now 4x plus 3y indha minus 12 by 7 left side எடுத்து வந்தா plus 12 by 7 வந்துருச்சு நமக்கு இது கான்ஸ்டன்ட் பார்ட் வந்து தேவையில்லை ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ தான் வேணும் தட் மீன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x உம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y மட்டும் இருந்ததுன்னா ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னமா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x டிவைடு பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y அததான் சிம்பிளா மைனஸ் a பை b ன்னு ஜெனரல் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி ரைட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ ஏயோட வேல்யூ பிளேஸில் வந்து 4 இருக்குது பியோட பிளேஸில் 3 இருக்குது ஸோ ஸ்லோப் வந்து மைனஸ் 4 பை 3ன்னு கிடச்சிச்சு இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் 2x பை 3 ப்ளஸ் ஒய் பை 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 10ன்னு இருந்தது இங்கேயும் அதே மாதிரி நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா 4x ப்ளஸ் 3y டிவைடு பை 3 இன்ட்டு 2 6ன்னு வந்துடும் இந்த ப்ளஸ் 1 பை 10ஐ வந்து ரைட் சைடு மூவ் பண்ணிவிட்டு மைனஸ் 1 பை 10ன்னு ரைட் பண்ணியிருக்கேன் தென் 6 இங்கே கிராஸ் ஆகும்போது என்ன ஆயிடுது 4x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 பை 10 சிம்பிளிஃபை பண்ணு சிம்பிளிஃபை பண்ணாலும் ஒன்று தான் பண்ணாட்டாலும் ஒன்று ஏன்னா கான்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ண போகிறதில்ல கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது அதனால சே தென் 4x ப்ளஸ் 3y ப்ளஸ் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது ஸ்லோப்போட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஃபார்முலா யூஸ் பண்ணி மைனஸ் ஏ பை பினா ஏயோட வேல்யூ 4 பியோட வேல்யூ 3 ஸோ அப்போ மைனஸ் 4 பை 3ன்னு கிடச்சிச்சு ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கும் ஸ்லோப் வந்து மைனஸ் 4 பை 3 செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் ஸ்லோப் வந்து மைனஸ் 4 பை 3னா அப்போ m1 ஈக்குவல் டு m2 இருக்கிறதுனால கிவன் லைன்ஸ் வந்து 2 லைன்ஸ் கொடுத்துருந்தாங்கல்ல நம்ம ஈக்குவேஷன் 1, 2 வச்சுருந்தோம்ல அந்த 2 லைன்ஸும் பேரலல்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு ஓகேவா ஸோ செகண்ட் சப் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க 5x ப்ளஸ் 23y ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0 அதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன் அப்புறம் செகண்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன் சரியா அதாவது 23x மைனஸ் 5y ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0 கொடுத்துருந்தாங்களே அதை ஈக்குவேஷன் 2 வச்சுட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் நான் இப்போ கம்பேர் வித் அதை ஒரு ஒரு தடவையும் ரைட் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சு ஏ தெரிஞ்சிச்சு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பி ப்ளஸ் கான்ஸ்டன்ட் தெரியும் அப்போ ஏ பிளேஸில் 5 இருக்குது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பி பிளேஸில் 23 சி பிளேஸில் 14 இருக்குது ஸ்லோப் வேணால் என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு m1 வச்சுக்கிறேன் ஸோ ஃபார்மில் மைனஸ் ஏ பை பினா மைனஸ் 5 பை 23ன்னு கிடச்சிச்சு இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் அதை மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதோட ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ ரைட் பண்ணிவிட்டு m2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை பி ஃபார்முலா போட்டு மைனஸ் 23 பை மைனஸ் 5 இருக்குது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும் 23/5 கிடச்சிரும் இப்போ m1 வேல்யூ m2 வேல்யூ தெரிஞ்சிருச்சா ரெண்டையும் பார்க்கறதுக்கு ஈக்குவலாக இல்லை பட் ரெசிப்ராக்கலாக இருக்குது இல்லையா அப்போ நமக்கே தெரிஞ்சிச்சு இது ரெசிப்ராக்கலாக கேன்சல் பண்ணிட்டா மைனஸ் 1 வந்துடும் அப்போ m1 m2 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி 23 கேன்சல் பண்ணிவிட்டு 5 கேன்சல் பண்ணால் மைனஸ் 1னு வருது ஸோ அப்போ மைனஸ் 1 டூ ஸ்லோப்ஸை மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 1 ஆன்சராக இருந்ததுன்னா அதுக்கு தட் கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் வந்து என்னவாக இருக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும் ஓகேவா புரிஞ்சுதா ஓகேம்மா இப்போ எக்ஸசைஸ்லேருந்து எதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம ஃபஸ்ட்டு சம் செகண்ட் சம் தேர்டு சம் பார்த்துட்டோம் இல்லை பேலன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் இருந்தது அதையும் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ எக்ஸாம்பிள் 5.37 என்ன கொடுத்துருக்காங்கன்னா த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்டுன்னு ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் கொடுத்துட்டு இஸ் அ டான்ஜென்ட் டு அ சர்க்கிள் ஹூ சென்டர் இஸ் சி அப்புறமா பாயிண்ட் வந்து 4.4 கொடுத்துட்டு ஃபைண்ட் த சப்டிவிஷன் 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா அதுக்கப்புறம் அந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக சி வழியே பாஸ் ஆகிற லைன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்புறம் கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டான்ஜென்ட் டு த லைன் ஏபி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதுதான் நமக்கு கொஸ்டின்ஸ் ஸோ ஃபஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஏபின்னு கேட்டிருந்தாங்க ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஏபின்னா நமக்கு என்ன மீனிங் ஏக்கு பாயிண்ட் தெரியும் பிக்கும் பாயிண்ட் தெரியும் அப்போ 2 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா ஃபார்முலா என்னன்னு தெரியும்ல ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஜாயினிங் த 2 பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி மீன்ஸ் ஃபார்முலாவிஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைடு பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஸோ வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒய் மைனஸ் 5/1-5 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 0/4-0 ஏன்னா இந்த வேல்யூஸை டைரெக்டாக அப்படியே கொண்டு வந்து இதை எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது வந்து எக்ஸ் டூ ஒய் டூன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சரியா ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஒய் மைனஸ் 5/-4 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 4னு கிடைக்கும் இந்த 4 கேன்சல் பண்ணிட்டேன்னா இந்த மைனஸ் வேல்யூவை இங்கே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிடலாம் மைனஸ் ஒய் ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு ரைட் பண்ணிவிட்டு இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக அதையும் என்ன பண்ணுறோம் ரைட் சைடு மூவ் பண்ணுறோம் ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0னு நமக்கு ரெக்வயர்ட்
ஏபி லைன் ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. புரிஞ்சுதா? லைன் ஏபியோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்தாங்க? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் விச் இஸ் பெர்பெண்டிகுலர் டு தி நம்ம ஏபி லைன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? ஏபி லைன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் ஈக்குவேஷன் கண்டா. அப்போ கோஎஃபிஷியன்ஸை வந்து கிராஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை எக்ஸுக்கும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை ஒய்க்கும் இங்கே ரெண்டுமே சேம் ஒன் ஒன் இருக்கிறதுனால நோ சேஞ்ச். பட் சைன் மட்டும் என்ன ஆகும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் ஆகிட்டு ப்ளஸ் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போடுவோம். இதுதான் பெர்பெண்டிகுலர். ஒரு லைன் கொடுத்துட்டு அந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா கோஎஃபிஷியன்ஸ் சேஞ்ச் பண்ணி சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ளஸ் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு ஜீரோன்னு ரைட் பண்ணால் முடிஞ்சுது. இப்போ இந்த கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எக்ஸுக்கும் ஒய்க்கும் அவங்க வந்து சென்டர் வழியாக பாஸ் ஆகுதுன்னு 4,4 வேல்யூ கொடுத்துருந்தாங்க. சரியா? 4,4 ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க. அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எக்ஸோட பிளேஸில் 4, ஒய்யோட பிளேஸில் 4 போட்டால் ப்ளஸ் 4 மைனஸ் 4 கேன்சல் ஆகி கேஸ் ஈக்குவல் என்ன கிடச்சிச்சு, ஜீரோன்னு கிடச்சிச்சு. அப்போ கரஸ்பாண்டிங் இந்த கேயோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணனா பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துச்சா, இதே ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். இதுதான் நமக்கு செகண்ட் சப்டிவிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னது. தேர்ட் பார்ட் என்ன வேணும் அப்படின்னா குவார்டினேட் ஆஃப் த அவங்க அந்த பெர்பெண்டிகுலர் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஏபிங்கிற லைனும் அந்த ஏபி லைன் வழியாக பாஸ் ஆகுனா பெர்பெண்டிகுலர் லைனும் மீட் பண்ண பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீட் பண்ண பாயிண்ட் கேட்குறாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம பீன்னு வச்சுக்கிறோம். நான் இதை ஒரு கிராஃப் மாதிரி ட்ரா பண்ணிட்டு காமிச்சிருக்கேன் பாரு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணி அதில் ஏபியோட ஏ பிளேஸில் வந்து 0,5 சொன்னாங்க, அதை மார்க் பண்ணேன். பி பாயிண்ட் வந்து 4,1 சொன்னாங்க, அதையும் பிளேஸ் பண்ணிவிட்டு ரெண்டையும் என்ன பண்ணியிருக்கேன், ஜாயின் பண்ணிவிட்டு சிங்கிற ஒரு பாயிண்ட் அவங்களே கொடுத்துருந்தாங்க 4,4, அதை கிராஃபில் ட்ரா பண்ணனா அந்த சி வழியாக ஒரு லைன் போடணுமா. அவங்க தானே பெர்பெண்டிகுலர் டு ஏபின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணும்போது அது பிங்கிற பிளேஸில் மீட் பண்ணுச்சு. இந்த பி பாயிண்ட்டை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், சிம்பிள் 2 லைன் ஈக்குவேஷன் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இல்லை பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரெண்டையும் சால்வ் பண்ணால் முடிஞ்சுது, அவ்வளோதான். ஸோ சால்வ் அப்படிங்கிறது நார்மல் சால்வ் தான். நீ சால்வ் வந்து மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா எந்த ரூல் உனக்கு தெரியுமோ அதை யூஸ் பண்ணி. ஸோ சால்வ் பண்ண போகிறோம். டு ஃபைண்ட் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் டு த லைன், எந்த லைன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும், அதாவது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஃபைண்ட் அவுட் பண்ண எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோங்கிற லைனையும் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன செகண்ட் சப்டிவிஷனில் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிங்களே இந்த ரெண்டத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். நான் நார்மல் சால்வ் தான் போட போகிறேன். அல்ஜிப்ரால சால்வ் படிப்போம்ல, அதே தான். எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் பிளேஸில் இல்லைங்கனால ஜீரோன்னு போட்டுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு சப்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லை ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால. நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதுனால டைரெக்டாக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது இது ரெண்டு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். 2x-5 இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும். இந்த மைனஸ் ஃபைவ் வந்து ரைட் சைடு மூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் ஃபைவ் ஆகிடும். அதே மாதிரி 2x-ல இருக்கிற 2 வந்து என்ன வந்துருச்சு இங்கே நமக்கு டிவைடுக்கு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/2 கிடச்சிச்சு. இப்போது எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி ஒய்யோட வேல்யூ வேணும்னா இதை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எக்ஸுக்கு பதிலாக 5/2 அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த ஒய் மட்டும் எங்கே மூவ் ஆச்சுன்னா ரைட் சைடு மூவ் ஆச்சுன்னா பாசிட்டிவ் ஒய்னு ஆயிடுமா. ஸோ அப்போ 5/2 இஸ் ஈக்குவல் டு ஒய்னா ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். த கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, 5/2, 5/2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ மோர் டைம் ஆகிடுச்சுமா, ஏன்னா நிறையா நம்ம இந்த எக்ஸாம்பிளையும் சேர்த்து பார்த்ததுனால கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சு. ஸோ நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் உனக்கு இந்த சம்ஸ் எல்லாம் புரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் ஷேர் பண்ணிடு. இல்லை மிஸ் இதில் கொஞ்சம் எனக்கு டஃப்பாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் பாஸ் பண்ணுங்கள். இல்லை வேறு எதுனா உங்களுக்கு எக்ஸசைஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதையும் கமெண்டில் ரைட் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.